ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரானி டெய்லர்ஸ். ப்ராடக்ட் டிசைனுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மெட்டீரியல் என்னென்னு பார்க்கலாம். வந்து ஸ்டோன் எடுத்திருக்கேன், ஹோல் இருக்குது பாருங்கள். நம்ம வந்து இதில் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸ்லீவோட சென்டர் பகுதியில் வர்றத மாதிரிக்கு நம்ம நல்லா டைட்டாகவே போட்டுக்கோங்க. ஒரு ரெண்டு மூணு ஸ்டிச் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நான் ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஸ்டோன் எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம போட்டுக்கலாம். இது சுற்றிலும் வர்றது மாதிரி போடணும். ஃபேப்ரிக்கில் போட்டு போட்டுக்கலாம். நான் வந்து ஐ ஷேப் ஸ்டோனும் ஸ்கொயர் ஷேப் ஸ்டோனும் எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம ஐ ஷேப் ஸ்டோன் போட்டுக்கலாம். ஸ்டோன் வந்து கொஞ்சம் ஃபேப்ரிக்கில் வந்து கொஞ்சம் நிறையாவே போட்டு போடுங்க. ஸ்டோனுக்கு வெளியில் ஸ்ப்ரெட் ஆகாத அளவுக்கு பார்த்து போடுங்க. நம்ம வந்து ஸ்டோன்லாம் போட்டுட்டோம். இந்த ஸ்டோனுக்கு நடுப்பகுதியில் இதுலேருந்து ஒரு கால் இன்ச் வர்ற மாதிரிக்கு ஒரு லைன் மார்க் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்பர் 5 ஆன்டிக் பீட் போட்டுக்கலாம். வேறு ரெண்டு பீட் கடையில் நீடில் எடுத்துட்டு பீட்ஸ்க்குள்ளே ஹோல் இருக்குது பாருங்கள், அந்த ஹோலுக்குள்ளே நீடில் கொண்டு வந்துக்கலாம். திரும்ப நம்ம 4 பீடு கொண்டு வந்துக்கலாம். இந்த மாதிரி த்ரெட்டை வந்து நல்லா டைட் பண்ணிக்கோங்க. நம்ம பீட்ஸ்லாம் போட்டுட்டு இது வந்து நம்பர் 5 ஆன்டிக் பீட் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்பர் 4 ஆன்டிக் பீட் போட்டுக்கலாம். பீட்ஸ் ஒட்டிலும் வர்றத மாதிரிக்கு இப்போ இதை சுற்றிலும் நம்ம சுகர் பீட் போட்டுக்கலாம். நம்ம வந்து 6 பீட்ஸ் எடுத்துருக்கோம் இல்லையா, 3 பீட்ஸ்க்கு இடையில் ஒரு சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். அதுமாரி இதுக்கு மேலேயும்
இது மாதிரியே ஃபுல்லும் போட்டுக்கலாம். நம்ம பீட்ஸ்லாம் போட்டுட்டு ஸ்டோன் போட்டுக்கலாம், ஐ ஷேப் ஸ்டோன் போட்டுக்கலாம். ஸ்டோனுக்கு வந்து ஃபேப்ரிக்கில் கொஞ்சம் நிறையா போட்டுக்கோங்க, ஆனால் ஸ்டோனுக்கு வெளியில் ஸ்ப்ரெட் ஆகாத அளவு பார்த்து போடணும். இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கனாலும் கீழே விழாது. இதில் வந்து ஐ ஷேப் ஸ்டோனு, இதில் வந்து ஸ்கொயர் ஷேப் போட்டுக்கலாம். பீட்ஸ்க்கு நேராக வந்து ஸ்கொயர் ஷேப் ஸ்டோன் போடணும். இதில் வந்து நம்ம ரவுண்ட் ஷேப் ஸ்டோன் போட்டுக்கலாம். இது மாதிரி நம்ம மேல் பகுதியிலையும் போட்டுக்கலாம். நம்ம இங்கே போட்ட மாதிரியே இதுலேயும் போட்டிருக்கோம். இதில் வந்து இந்த ஸ்டோனுக்கு நேராக வந்து ஒரு நம்பர் 4 ஆன்டிக் பீடும் சுகர் பீடும் போட்டிருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம நம்பர் 5 ஆன்டிக் பீடும் சுகர் பீடும் போட்டுக்கலாம். ஒரு நம்பர் 5 ஆன்டிக் பீடு, ஒரு சுகர் பீடு. இப்போ இதை ஒட்டிலுமே வந்து நம்பர் 4 ஆன்டிக் பீட் போட்டுக்கலாம், ஃபேப்ரிக்கில் போட்டு போட்டுக்கலாம். நேடியில் வந்து இது பக்கம் உள் பக்கம் போட்டுட்டு இதில் வந்து மட்டும் மறு சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். சைடு ஸ்டிச் வந்து இது வரைக்கும் போட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து நம்ம நீடியில் வந்து இதில் எடுத்துக்கலாம். திரும்ப வந்து நம்ம நீடில் இது பக்கத்தில் எடுத்து இந்த லைன் பூரா போட்டுக்கலாம். இந்த பீடை ஒட்டிலும் நீடில் எடுத்துக்கலாம். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன், 4 சுகர் பீடு எடுத்திருக்கேன், நம்பர் 5 ஆண்டிக் பீடு ஒன்று. நம்பர் 4 ஆண்டிக் பீடு ஒன்று, திரும்ப ஒரு சுகர் பீடு. திரும்பவும் 2 சுகர் பீடு, நம்பர் 5 ஆண்டிக் பீடு ஒன்று, சுகர் பீடு ஒன்று போட்டுக்கலாம்.
ஃபஸ்ட்டு வந்து நம்ம 4 சுகர் பீட் போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் 2 பீட் போட்டிருக்கோம். இந்த மாதிரி 3 லைன் வந்து 2 பீட்ஸ் போட்டிருக்கோம், அப்புறம் திரும்ப வந்து 4 சுகர் பீடு. இந்த மாதிரி தான் ஃபுல்லுமே போடணும். நம்ம பீட்ஸ் ஃபுல்லாக போட்டோம், போட்டுட்டு ஸ்லீவோட உயரத்துக்கு வந்து ஸ்டோன் மட்டும் நம்ம அங்கங்கே போட்டுக்கலாம். ஃபேப்ரிக் க்ளூ போட்டு நம்ம வந்து ஸ்டோன் போட கிளிப் ஸ்டோன் போடுறேன். நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபுல் ஒர்க் முடிச்சுட்டோம் பாருங்க, ரொம்பவே சூப்பராக இருக்குது, ரொம்ப பியூட்டிஃபுல்லான டிசைனு. ஸ்லீவ் வந்து 10 இன்ச் உயரம் வரும், இது வந்து சென்டர் பகுதியில் வர்றது மாதிரிக்கு இருக்கும். பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.